Welcome to Shubasworld. In the video, la number SUA, adavadhu single umbilical artery. Adu pathi paaka porom. Video oda details ku poradhukku munnadi shout out time. டிஸ்க்ளைமர், நான் டாக்டரோ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலோ கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்பலிக்கல் கார்ட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து பிளசண்டா, அதாவது நஞ்சு கொடியிலிருந்து குழந்தையோட தொப்புளுக்கு அட்டாச் ஆகக்கூடியது தான் அந்த அம்பலிக்கல் கார்ட், ஆர் தொப்புள் கொடி அப்படின்னு கூட தமிழில் சொல்கிறோம். அந்த தொப்புள் கொடியில வந்து யூஷுவலா ஒரு வெயின் அண்ட் ரெண்டு ஆர்டரி இருக்கும். அதாவது என்ன ரத்த குழாய்கள்னு பாத்தீங்கன்னா டோட்டலா மூணு இருக்கும். நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் அம்பலிக்கல் கார்ட், அதாவது தொப்புள் கொடியோட டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மூணு ரத்த குழாய்கள், அதாவது ரெண்டு ஆர்டரி அண்ட் ஒரு வெயின், இது மூணும் அப்படியே பின்னி இருக்கும். அண்ட் அதுக்கு மேல ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ், அப்படிதான் அந்த தொப்புள் கொடி இருக்கும். ஸோ நீங்க தொப்புள் கொடியை நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெயின் அண்ட் ரெண்டு ஆர்டரி தெரியும். பட் சம்டைம்ஸ் இந்த தொப்புள் கொடி அப்படிங்கறதுல வந்து ஒரு வெயின் அண்ட் வெறும் ஒரு ஆர்டரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டாவது ஆர்டரி வந்து மிஸ்ஸிங்கா இருக்கும். குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இந்த வெயின் வந்து அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு அந்த எல்லா நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜன் அதெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி, அண்ட் அந்த ஆர்டரிஸ்ங்கிறது வந்து குழந்தை கிட்ட இருந்து அம்மாவுக்கு எல்லாம் பாஸ் ஆன் ஆகுற மாதிரி அந்த சர்க்குலேஷன் வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி இருக்கும். நம்ம உடம்புல ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் எப்படி வேலை செய்தோ அதுக்கு ஆப்போசிட்டா, அந்த தொப்புள் கொடியில அதுக்கு ஆப்போசிட்டா அது இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சர்க்குலேஷன். ஸோ இன்கேஸ் அல்ட்ராசவுண்ட்ல உங்களுக்கு வந்து சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்டரி, அதாவது உங்க குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடியில வந்து வெறும் ஒரு ஆர்டரி தான் இருக்கு ரெண்டு ஆர்டரிக்கு பதிலா அப்படின்னு வந்ததுன்னா நீங்க பேனிக் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, யூஷுவலா மற்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லா டெஸ்டும் நார்மலா இருக்கு, பேபியோட சைஸ் டெவலப்மெண்ட் மற்ற டெஸ்டிங் ஸ்கேன் எல்லாம் நார்மல் அப்படின்னா இந்த சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்டரி பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1-5% ஆஃப் பேபிஸ்க்கு இந்த மாதிரி சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்டரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1% கணக்கு எடுத்துக்கலாம். 1%னா என்ன, 100 குழந்தைங்க இல்லை ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டரி இருக்கு தொப்புள் கொடியில. ஸோ 1000 குழந்தைங்க இல்லை 10,000 குழந்தைங்கள்ல 100 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டரி சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்டரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த 100 குழந்தைங்க சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்டரியோட இருக்காங்க இல்ல, அவங்கள 75 குழந்தைங்க வந்து டோட்டலி நார்மலா மற்ற குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க எல்லா விதத்திலையும். 25 குழந்தைங்க வந்து மற்ற கண்டிஷன்ஸ் ஆர் மற்ற ப்ராப்ளம்ஸோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 25 வந்து சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்டரினால குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வரல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெனரலா மத்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லனா ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இல்ல குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அப்படின்னு மற்ற குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங்கும் இருந்திருக்கு. ஸோ சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்டரியும் இந்த மாதிரி குழந்தைங்க ப்ராப்ளம்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனாலதான் மற்ற ப்ராப்ளம்னு கிடையாது, மேபி குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அது கூடவே சேர்ந்து இந்த சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்டரியும் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இத மாதிரி ஒரு 25 குழந்தைங்க அவுட் ஆஃப் 10,000 குழந்தைங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்க அல்ட்ராசவுண்ட்ல உங்க குழந்தை வந்து டோட்டலி நார்மலா இருக்காங்க, எல்லா பாடி பார்ட்ஸும் எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கு நல்லா இருக்கு, அண்ட் எல்லா டெஸ்ட்ஸும் நார்மல் அண்ட் எல்லா ஸ்கேன்ஸும் நார்மலா இருக்கு அப்படிங்கும் போது, உங்க பேபி இருக்க வேண்டிய சைஸ்ல இருக்காங்கன்னும் போது இந்த சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்டரின்னு உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க அதை பத்தி ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க டாக்டர் இந்த கண்டிஷனை கண்டிப்பா உங்க ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணி இருப்பாங்க, அண்ட்
பேபியோட க்ரோத்தை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டும் இருப்பாங்க. பேபி வந்து ரெகுலர் பேபிஸ் மாதிரி அவங்க வந்து எல்லாம் ஃபுல்லாக நார்மல் க்ரோத் அண்ட் சைஸ்க்கு வர்றாங்களா அப்படின்னு டாக்டர் நோட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த எஸ்யூஏனாலே ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எஸ்யூஏன்னு வந்தது உங்களுக்குன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரெகுலர் செக்கப்க்கு போகிறது, கரெக்டாக ஹெல்த்தியாக ஒரு லைஃப் ஸ்டைல், நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது, உங்கள் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது, உங்களோட ப்ரெக்னன்சியில் ஆக்டிவாக இருக்கிறது ஃபிசிக்கலி, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா போகும். இதுக்கு ஆப்வியஸ்லி இதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். நான் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.